உள்ளாட்சி தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட இருக்கிற சூழ்நிலையில் மாண்புமிகு மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனித புனிதவதி அன்னபூரணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வார்த்தெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நடைபெற இருக்கிற இந்த உள்ளாட்சி தேர்தலில் கழகத்தின் சார்பாக போட்டியிட விரும்புகிற உள்ளாட்சியில் போட்டியிட விரும்புகிற கழக நிர்வாகிகளிடம் விருப்பமனு வாங்குகின்ற அந்த நிகழ்ச்சி 15-16 தேதிகளில் வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கையின் மூலமாக தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைமையிலிருந்து இன்றைக்கு இந்த விருப்ப மனுவுடைய விவரங்கள் அடிக்க ஒரு மனுவும் ரசீது பூக்கும் இங்கே கொடுத்து விட்டிருக்கிறார்கள். இதற்கு 4 பேர் பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி மதுரை மாநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் இன்றைக்கு கழக தொண்டர்களிடம் கழக நிர்வாகம் பெண்களிடம் மகளிர்களிடம் இன்றைக்கு விருப்ப மனு வாங்குகின்ற இந்த நிகழ்வு இப்போ நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கழக தொண்டர்கள் பெருத்த ஆர்வத்தோடு வந்து தங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு இதே மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அன்றைக்கு இதே என்ன உற்சாகத்தோடு உந்துவேகத்தோடு கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் வந்து மனு பெற்றார்களோ அதே உற்சாகம் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இன்றைக்கு ஆர்ப்பரித்து ஆண்களும் பெண்களும் இங்கே அலைமோதுகிற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மதுரை மாநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்திலும் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்திலும் என்று பிரித்து அங்கு மனு கொடுக்கப்படுகிறது. அந்த மனுவை பெற்று அவர்கள் ரசீது கொடுத்து அந்த மனுவையும் ரசீதும் பெற்று அவர்கள் அந்த நிறைவு செய்து அந்த பாரத்தை நிறைவு செய்து இங்கே எங்களிடத்தில் அந்த 4 பேர் பொறுப்பாளர் இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு என்பதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அரசு உங்களுக்கு தெரிய மிக சிறந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு தமிழகத்தில் தான் இருக்குது என்பதற்கு ஒரு சான்று தான் நம்ம மோடிஜி அவர்களும் சீன அதிபரும் வந்து இங்கே சந்தித்து பேசினது. எந்த ஒரு இது இல்லாமல் வெட்ட வெளியில் ஒரு பார்க்கில் உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்கன்னா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் மிக சிறப்பாக இதை தமிழக சட்ட ஒழுங்கை வைத்திருக்கா என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நீங்கள்லாம் அறிந்த ஒன்று. அது மட்டுமல்ல, அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு காட்சி கொடுத்தார். அந்த எழுந்தள்ளி அந்த காட்சி காண மக்கள் தமிழகம் மட்டும் அல்ல அனைத்து மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்தார்கள். பெருமாள் பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒரு குறிய இடத்துல அவர்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து முடிந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு சான்று. இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பேணி காக்கப்படுகிறது, காவல்துறையின் கையில் சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவர் தவறான தகவலை அவர் ட்விட்டரில் இருந்து அவரே எடுத்து விட்டார். செயலாளர் தான், செயலாளருக்கும் ஆணையாளருக்கும் வித்தியாசம் தெரியாம அதெல்லாம் ஒரு கேள்வியா? நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க. அதிமுக பரன்ற மாதிரி இருக்காரு. ஒரு அப்படியே அவ்வளவு கோபக்குறியோடு இருக்கிறார். அவர் என்னென்னமோ திட்டம் போட்டு பார்த்தார். இந்த கட்சி போயிடும், ஆட்சி போயிடும், நம்ம தான் அடுத்து ஆளணும் அப்படின்லாம் நினைச்சு பார்த்தாரு. அதனால எதுவுமே அவருடைய எண்ணம் பழிக்கலை. இப்போ கோபத்தின் உச்சத்துக்கே போய்விட்டார் என்பது தான் அவருடைய
ஒரு எதிர்கட்சி மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், ஒரு என்ன என்பதை கூட ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்து இன்னைக்கு ட்விட்டர்லேருந்து எடுத்துக்கொண்டார் என்று பத்திரிகையில் தான் போடுறாங்க. பார்த்துங்க, செக்ரட்டரிக்கும் ஆணையாளருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை, அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு நிர்வாக அடிப்படையில் மாற்றுவாங்க வைப்பாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. அவர் சனிப்பட்ட கருத்தை சொல்றாருங்க, அப்பப்ப வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதாவது அண்ணா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றிடத்தை நிரப்பி விட்டது என்பதுதான் நடந்து முடிந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியுடைய முடிவு. அந்த முடிவு ஆணித்தரமாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது கூட நாங்கள் சொல்லலை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார். இந்த இடைத்தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆளுங்கட்சியாக அமைகிறதுக்கு மக்கள் கொடுக்கிற நற்சான்றாக இது அமைய இருக்கிறது. எனவே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸையும் அண்ணா காங்கிரஸ் கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியின்ற விக்கிரவாண்டியிலும் மாபெரும் வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள். இதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதோடு காலியாகிவிடும் என்றெல்லாம் சொன்னார், அவர் தான் சொன்னார். இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவு மக்கள் பயந்து போய் கொஞ்சம் தப்பித்தவரை அண்ணாதிமுக கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சா நாளைக்கு திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எது நினைச்சிருவாங்கன்னு சொல்லி மக்கள் திமுக ஆட்சிக்கு வர்றதை விரும்பாதனால தான் மக்களே அள்ளி வந்து மக்கள் அலைகடல என்ன திரண்டு வந்து ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கு. அது தலைமை தான் பார்த்து முடிவு பண்ணும், தலைமை பார்த்து முடிவு பண்ணும். அதுக்குன்னா அந்த தலைமை பார்த்து முடிவு பண்ணும் போது அதை ஏற்றுக்கொள்வோம், அதுதான் எப்பவுமே நிலைப்பாடு. அதெல்லாம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது தம்பி, யூகத்தின் அடிப்படையெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இங்கேயே பாருங்க, அதிமுக இங்கே நிறைந்து உடைந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் பாக்குறீங்க, லைவா பாக்குறீங்க, பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் அந்த கால சூழ்நிலையில் தான் எடுக்கப்படும், இப்போ கூட அதை பற்றியே இல்லை, அது நினைப்பே இல்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற குழுவத்துடைய கோட்டை அதிமுக, யார் நின்றாலும் ஜெயிப்போம், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இதுவரைக்கும் மதுரை மாநகராட்சியில் இந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தியதாக வரலாறு இல்லை. ஊடகப் பெருமக்கள் நீங்கள் நியாயத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் சொல்லணும். மதுரையில் இந்த அளவுக்கு எந்த காலத்திலேயாச்சும் வளர்ச்சி பணிகளுக்கான வேலைகள் நடந்திருக்கிறதா? உயர்மட்ட பாலங்கள், சாலை விரிவாக்க பணி, மதுரை அழகுபடுத்துகிற பணி, சீர்மிகு நகராக வைகை தூய்மை பணியிலே கொண்டு வருகின்ற அந்த கழிவு நீரை கலக்காத அளவுக்கு இருபக்கமும் கரை அமைத்து அந்த பகுதியில் வளர அந்த கழிவு நீரை மறுசுழற்சி செய்து அங்கே அமைய இருக்கிற பூங்காக்களுக்கு அதை பயன்படுத்துகின்ற இந்த நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற திட்டங்கள் இங்கே வந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கிறது, நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரைக்கு இன்னைக்கு இந்த அரசு கொடுத்துருக்கிறது. இப்படி நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். 37 கோடி ரூபாய்க்கு ஒரு மொழிக்கு, தமிழ் மொழிக்கு, உலக தமிழ் சங்கத்துக்கு ஒரு எழில்மிகு கட்டடத்தை இந்த அரசு கட்டி கொடுத்துருக்கிறது. இப்படி அதே மாதிரி இளைஞர்கள், வருங்காலத்தில் இளைஞர்கள் வீரர்களாக வீராங்கனைகளாக தாங்கள் சாதிக்க வேண்டுமதற்காக எம்ஜிஆர் திடல் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது பல கோடி ரூபாயில். நீச்சல் குளம், 50 மீட்டர் நீச்சல் குளம் வர இருக்கிறது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய நேரம் ஆயிரும். அதெல்லாம் வந்துங்க சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்கிட்ட அந்த இலாக்கை இருக்குது, முதலமைச்சர்கிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி அவங்க எப்படி தீர்வு கண்டாங்க? அதிகாரிகள் மட்டத்தில் தான் அது முறையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசாங்கம், தமிழக அரசு இந்த மாதிரி நதிநீர் பிரச்சனையில்
காலதாமதப்படுத்த வரலாறு கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் காவிரி ஆற்றில் நாம் வெற்றி கண்ட ஒரு வரலாறு. எனவே இது என்ன சொல்லியிருக்காங்க என்ன என்பதே அந்த தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லுவார். எந்த அளவுக்கு இல்லை என்ன, திமுக நடவடிக்கை அப்படி இருக்கு. திமுக முன்னாலனா உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு சொல்லி ஊடகங்கள்ல எல்லாத்திலையும் பேட்டி கொடுத்துருந்தவர் ஸ்டாலின் அவர்கள் தான். இப்ப என்னன்னா அவருடைய பேச்சு மூச்சே காணாம். எஸ் ஆர் பாரதி என்னன்னா அவருடைய தலைமை வழக்கறிஞர் எம்பி போய் என்ன செய்யறாரு, தேர்தல் ஆணையத்தில் மாவட்டங்கள் பிரித்ததெல்லாம் அதெல்லாம் ஒருமுகப்படுத்த பிறகு தான் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கணும்லாம் பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன நோக்கம் என்பதை எங்களுக்கு தெரியல என்பதுக்கு தான் அன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் மாணவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு தன்னுடைய குடும்பம் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பின்பலத்தை பார்த்து அவங்க வந்து இந்த நல்ல அந்த இளைஞர் பருவம் மிக மிகிய போற்றத்தக்க ஒரு பருவம். அந்த பருவம் அவர்களுக்கு எதிர்காலத்தை எண்ணி நல்ல ஒழுக்கமாக தங்கள் கல்வியில் வந்து நாட்டம் செலுத்த என்பதுதான் எல்லாருடைய தாபனாரும் விரும்புவது. அதைத்தான் இன்றைக்கு நாங்களும் விரும்புகிறோம். அதைத்தான் எல்லா மாணவ மாணவிகளும் தவறான இதில் இந்த ஊடகத்தில் மூழ்கி விடாமல் எல்லாருமே கவனம் செலுத்துறது என்னென்னா தாங்கள் ஏற்றிருக்கின்ற தாங்கள் கொண்டிருக்கின்ற குறிக்கோள் நிறைவேற தாங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் என்பது தான் எங்களுடைய ஆசை.